அபிவிருத்தி கொள்வதா பாடசாலை கட்டிடங்களோ கல்வி வசதியோ நெடுஞ்சாலைகளோ இந்த அபிவிருத்தி பண்ணைக்கு மிக ஊக்கமாக கடமை செய்தவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ. 1989 சிங்கள ஜனதா வாத்தரே மந்திரி ஸ்ரீலங்கா பொதுஜன பருவ தெருமுனே நாயக்க நாம அன்பர்களே நண்பர்களே ஜனாதிபதி அபேட்சகாஸ்பே அவர்கள் இளமையாக இருந்தாலும் கூட எல்லா இடத்துக்கும் சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு வருகின்றார். இங்கு ஏனைய கட்சிக்காரர்களை போல வேகமிட்டு பார்ப்பதும் மற்ற கட்சிகளை குழப்புவதுமான வேலைகள் எமது கட்சி இங்கு எவ்வளவு நிறைய பிரச்சனைகள் மத்தியிலும் எமது அமைப்பாளர் அவர்கள் கட்சியை மிகவும் உத்வேகத்துடன் கொண்டு வந்து கொண்டிருக்கார் என்பதை கேட்டுக்கொண்டு எமது யாந்தவட்ட அமைப்பாளர் திரு ரவி அவர்கள் தற்போது உரையாற்றுவார். அனைவருமே இதில் ஒரு கட்சியினுடைய இலங்கை பொதுஜனங்களுடைய அங்கத்தவர்கள் என்ற வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நான் இந்த நேரத்தில் வந்து கூடிய நேரத்தில் எடுக்காமல் உடனடியாக அவர்களிடம் கொண்டு இந்த கூட்டம் என்பது ஒருங்கிணைவே ஒரு
நீங்கள் இங்கே அப்படி தன்னவா ஒவ்வொரு தன்னவா ஒத்துழை ஜனதாவ வசரத்தியா யுத்தே நிசா அஞ்சலி கத்தவாதே நிசா உங்களுக்கு நினைசா மிக அம்மல அத்தியாபனே கலையாகவேண்டும் யுத்தின காலையும் யாப்பனே ஜாதிக பாசால் தீரப்பட்ட முழு தகுந்த பல அம்மாந்தூர் டிஸ்ட்ரிக்டிலும் மிக ஜாதிக பாசல் இது யாப்பனே ஜாதிக பாசல் விசால பிரமாணம் அவரு சீரோட பண்ண பாசால் தீர்ந்து மன்னாருமே யாப்பனே டிஸ்ட்ரிக்ட் எதாயிட்டு தேசபாலத்தின் ஒத்துரை தருவாங்க அத்தியாபனே வெண்வட்ட தருவிக்க யுத்த திறனந்தமாய் கட்டி உத்தாரு அவங்களை யுத்தத்தை எடுத்து போட்டார்கள் தேங்க் காலே வினாசுலாது தெய்ந்த அப்படி தவ துரட்டா ஏகன கதாக்கள் விடாக்குமே முகது அப்படி கிட்ட வடா எஹாட்டுக்கு பிரசதி அத மே பிரதேச வகை ரட்டை தருணாடு ரக்கியா பெங்கோட கீழா மேக்கிரம் வியாபார கருகான விதியா அஸ்வான விகுணகான விளைந்த போல தீவரண்ட மாண்டுக்கு விகுணகான விதியா குழி விளக்கல்ல ஜீவத்துல பரிசுரையா அப்படி மாத்திய ஆழத்தீனவா சமஹார யாப்பனே பவுல் வசதால ரமாயிட கண்ணதில அம்மல தாத்தா பாக்கால மேரம் நாயகவாக இந்த இந்த பிரச்சனை பற்றி பேசவே மாட்டார்கள் அது பட்டதாரிகள் இப்ப இந்த நேரத்துல வேலை வாய்ப்பு இல்லைன்னு இப்ப ஆர்ப்பாடு செய்கிறார்கள் யாழ்ப்பாணம் என்ன செய்கிறார்கள் ஜனாதிபதி பிரதமந்தி அவர்கள் ஹெலிகாப்டர் வார்த்தார்கள் வந்து அந்த மக்களுக்கு என்னமோ சரி கொடுத்து ஆமான திரும்பி போனார்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சையா காலத்துல இங்க இங்க வடத்துல ஜனாதிபதிகளாக ஒரு இல்லம் ஒன்று செய்தார் செஞ்சார்கள் இங்க இருக்கிற எம்பி மார்கள் அது மூடி போட்டார்கள் இந்த கூட்டமைப்பு இந்த எம்பிமார்கள் இங்க இருக்கிற பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசவே மாட்டார்கள் நாங்கள் இவைகளை பற்றி பேசி பேசி தேதியா வரணும் நாங்கள் தருவதியா வரணும் அப்படி ஒன்றுமேல் முகத்தை பிறண்டிக்க வரணும் நான் இத்திஹாசிக கதாக்கள் இந்த தினவாத தினத்தான் ஏட அநாகத கதைக்க அப்படி தீர்ந்து வரணும் இனிசா அப்படி தருண மந்திரம் விதியட்ட அப்படி லேஸ்தி மே பிரதேசவல தருணையாண்ட வெளியீட்டியாண்ட அவசியதேவான் தென்னபுரம் பரிசரையாத மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபத்தியமாக ஆண்மேன் அப்படி வெட கருட தீனோ யாப்பனையில் சமுத்துவிட்டேன்